இது எப்படி இருக்கு? மதியம் நேருக்கு வணக்கம். இது பத்த வச்சுட்டியே பரட்டை. யாரும் எப்படி நம்புறதுன்னே தெரியல சார். இவங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியல. நிஜ வாழ்க்கையில் வில்லனாக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஹீரோவாக இருக்காங்க, ஸ்க்ரீனில் வில்லனாக இருக்கிறவங்க நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்காங்க சார். நான் நீ படம் பார்த்துருக்கீங்களா, அதில் சுதீப்னு ஒருத்தர் இருப்பார்ப்பில், அதாவது அந்த சமந்தா கூட ஒரு சான்ஸ் இருக்குமா அவன்னு இருப்பாப்புல, அந்த மனுஷன்தான் சுதீப். அவர் அதில் மட்டும் இல்லை, நிறையா படங்களை நடிச்சிருக்காப்புல. கன்னடாவில் பெரிய ஸ்டார், பெரிய ஸ்டார். அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் பல இருந்திருக்கு. மனுஷன் என்ன பண்ணிட்டாப்புல, அங்கே தானே விளையாடி பார்த்துருக்க, ஸ்டேஜில் ஆடி பார்த்தது இல்லையே ஆடிட்டாப்புல. என்ன சொல்லியிருக்காப்புனா, ஹிந்தி இஸ் நோ மோர் எ நேஷ்னல் லாங்குவேஜ். அதான் அதை வந்து ஒரு பேன் இண்டியா மூவி அப்படிமா பார்த்தீங்களா. அந்த பேன் இண்டியா மூவின்றது ஹிந்திக்கு மட்டும் இனிமேல் கிடையாது. சொல்லப்போனால் ஹிந்திக்கு இனிமேல் கிடையாது, அது முழுக்க முழுக்க சவுத் இந்தியா பக்கம் வந்துருச்சு. அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன, அதாவது இதுக்கு என்ன காரணம் அவர் சொல்லியிருக்காருன்னா, அவர் சொன்னதோட உள்ள அர்த்தம், அதாவது பாலிவுட்டில் பல படங்கள் இப்போ எடுக்கிறாங்க, பல பட்ஜெட்டுகள், ஏன்னா அவங்க பட்ஜெட்டுகள்லாம் நம்ம பக்கத்திலே போக முடியாது அந்த அளவுக்கு, ஏன்னா பெரிய ஒய்டு மார்க்கெட்டு. அந்த ஒய்டு மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம தான் சேரை போட்டு உட்காந்து நட்டுவில் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த பேன் இண்டியா, நம்ம இங்கேருந்து போயிட்டு அது ரீச் ஆகிறதா பேன் இண்டியான்னு நம்ம நினச்சோம். ஏன்னா நமக்குன்னு ஒரு ஜோன் இருக்குது, அந்த ஜோனில் தான் இதுவரை படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ அந்த ஜோனை பிரேக் பண்ணி ஃபுல்லாக ஆல் ஏரியா ஐயா கில்லி அப்படின்ற மாதிரி சவுத் இந்தியாவிலேருந்து போகிற படங்கள் எல்லாம், பல படங்கள், ஆர்ஆர்ஆர் எடுத்துக்கலாம், கேஜிஎஃப் எடுத்துக்கலாம், ஏன் பாகுபலி ஆரம்பித்து வச்சது, இந்த மாதிரி பல படங்கள் வந்து புஷ்பா வேறு லெவல். இப்போ அங்கே உள்ள ஒவ்வொருத்தனையும் இப்படி தானே, ஏன் இந்த டான்ஸ், இந்த நொண்டிக்கால் டான்ஸ் எவனை ஆடாமல் இருந்தான் இல்லைன்னு, அத்தனை பேரும் பயங்கர ஹிட் ஆகிருச்சு, இருக்கிற அத்தனை பேரும் ஹாப்பி, புஷ்பா ஹாப்பி. அதில் என்னாச்சு, அதை மீன் பண்ணி தான் என்ன சொன்னாப்புல, நம்மளும் இப்போ அங்கே வந்து போயிட்டோம், இனிமேல் நம்ம அவங்கள பார்க்குறத விட அவங்க நம்மளை அதிகமாக வந்து பார்ப்பாங்க, நம்மளை ரீச் பண்ணுறது அவங்களுக்கு இனிமேல் பேன் இண்டியா மேட்ரு உள்ள தான், நம்ம அவங்கள ரீச் பண்ணதை போயிட்டு அவங்க இனிமேல் நம்மளை ரீச் பண்ணணும், அதுதான் அவங்களோட எய்ம். ஏன்னா அவங்க எடுக்கிற பல படங்கள் வெளியிலே இப்போ தெரிகிறதில்ல, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிக்கிற அந்த படங்கள் கூட இங்கே எதுவுமே வரமாட்டேங்குது, அதை ஓட மாட்டேங்குது, எவ்வளவோ முக்குனாலும் வரமாட்டேங்குது கலெக்ஷனு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாப்புல. இது சொன்ன உடனேயே நியாயமாக எப்பயுமே, அதாவது வழியில் உட்கார்ந்துருக்கிறவனுக்கு ஏறி மிதித்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்தது. அவங்க இதுக்கு முன்னாடி ஆணவத்தில் நம்மளை ஏறி மிதிச்சிருப்பாங்க, ஆனால் இப்போது அவங்களுக்கு வலிக்குது, அதில் என்ன பண்ணிட்டாப்புல, தெரியாமல் மிதிச்சுட்டு போயிட்டாப்புல, வேணும்னா மிதிக்கலை. உடனே ஐயோ அம்மா அப்புடின்னு அஜய் தேவகன் வாய்ஸ் அங்கேருந்து வருது, அடியிலேருந்து கிளம்பிடுது. யாரை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, எங்கள் மேட்ரு என்ன தெரியுமா, எங்களோட அந்த கெப்பாசிட்டி என்ன தெரியுமா, நீ தம்பி நீங்கள் என்ன தான் படம் எடுத்தாலும், என்ன தான் நீங்கள் பேன் இண்டியா மூவியாக நீங்கள் சொன்னாலும், நீங்கள் அதையே இந்தியில் வந்து டப் பண்ணுறீங்க, இந்தி தான் வந்து நேஷ்னல் லாங்குவேஜ், இப்போவும் எப்போவும் ஒரே லாங்குவேஜ், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்ற மாதிரி அஜய் தேவகன் ஒரு அற்புதமான கருத்தை அப்படியே வந்து அள்ளி கொடுத்துருக்கார். அதில் என்ன பண்ணிட்டாப்புல, அவரோட அந்த உணர்ச்சி மிகுதி, அந்த எமோஷ்னலாக அவர் வந்து டைப் பண்ணியிருப்பாப்புல நினைக்கிறேன், கொஞ்சம் ஐ வாண்ட் மோர் எமோஷன். பக்கத்தில் உட்காந்து டைரக்டர் கேட்டுக்கிட்டே இருப்பார், டைப் டைப் டைப், உன்னால் முடியும் குமரா முடியும் அப்படின்ற மாதிரி இந்தியில் டைப் பண்ணிட்டு அடிச்சிட்டாப்புல, இந்தியில் தான் டைப் பண்ணி அடிச்சிருக்காப்புல. அதுக்கு சுதீப்டேந்து ஒரு ரிப்ளை, என்னென்னா, ஐயா நான் உங்களை வந்து எதுவும் தப்பாகலாம் சொல்லலை, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு தப்பாக கன்வே ஆகிருக்கு, மேபி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து புரியாமல் இருந்திருக்கலாம், உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லாமல் கூட இருக்கலாம், நேரில் பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களை பார்த்து புரிய வச்சுட்டு போகிறேன், டோன்ட் வரி, எனக்கு அதுக்கான எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அப்புறம் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காப்புல, அதாவது நீங்கள் எப்போ இந்தியில் அடிச்சிட்டீங்க எனக்கு புரிஞ்சிச்சு, நான் எந்த லாங்குவேஜையும் வெறுக்கிறது இல்லை, எல்லா லாங்குவேஜும் எனக்கு ஒன்று தான், ஏன்னா எல்லாமே ஆல் இஸ் மை மதர் டங் அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஆனால் பதிலுக்கு இப்போ நான் கன்னடத்தில் டைப் பண்ணேன்னா உங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பேசுனது எனக்கு புரிஞ்சிச்சு, நான் பேசுனா உங்களுக்கு புரியுமா, புரியாது,
ஏன் அப்படின்னு அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நாங்களும் இந்தியாவில் தானே இருக்கோம், உங்களுக்கு இதெல்லாம் வந்து நியாயமாக தெரியுதா? இதைத்தான் நாங்கள் கேட்குறோம், பேன் இண்டியா மூவி அப்படின்றத. மற்றபடி நான் வேறு எதையும் சொல்லலை. அதுக்கு அஜய் தேவகன், அப்படியா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா சரி மன்னிச்சிருங்க, இனிமே வந்து என்னை புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, அதாவது நான் வந்து எல்லாரையும் ஒன்றா தான் நினைக்கிறேன், ஒன்றா தான் நினைக்கிறேன். நான் வந்து யாரையும் வந்து இந்த மொழி பெஸ்ட்டு அந்த மொழி பெஸ்ட்டு இது சீப்பு அப்படிலாம் நான் வந்து சொன்னதே கிடையாது. எனக்கு எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான். அப்புடின்னா நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுக்கான வேலையை தான் பார்க்கணும். அதாவது ஒட்டு மொத்தமாக கைத்தில் கட்டி அணைச்சி வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் சொல்ல கைத்தை அவுத்து விட்டு எல்லாம் ஒன்றா இருக்காங்களா? இதைத்தான் நம்ம செய்யணும். இதை கேட்டோன்னா பல பேருக்கு பயங்கரமாக கொதிச்சு, இந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லையா? ஏதாவது நான் சொல்லிடுவேன் அப்புறம், இந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லைன்னு எத்தனை தடவைடா சொல்கிறது? அதாவது ஒரு அது தப்பு, அதாவது ஒருவேளை அவர் இப்படி சொல்லியிருந்தானா அது ரொம்ப தப்பு. எப்படின்னா இந்தி வந்து இந்தியாவோட தேசிய மொழியே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அது தப்பு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தேசிய மொழிகளில் இருக்க ஒரு மொழி இந்தி, அந்த மொழி இந்தியாவோட ஒட்டுமொத்த தேசிய மொழி ஆகாது அப்படின்றத மட்டும்தான் அவர் அடித்து சொல்லியிருக்கார், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி இருக்கிற அந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் இருக்கிற அத்தனை மொழிகளும் இந்திய தேசிய மொழிகள் தான். இன்னும் சொல்லவா இந்தியாவோட தேசிய மொழிகள் அது அத்தனையும் தான். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், யாருக்கும் எந்த ஒரு தடையோ கட்டுப்பாடோ எதுவுமே கிடையாது. பேசுனா பெருமை, பேசுனாதான் சார் பெருமை. ரெண்டாவது ரொம்ப அழகாக இன்னொரு விஷயத்த நல்லா சொல்லுங்க, அவனுக்கு வர்ற விஷயத்த அவனுக்கு பண்ண விடுங்க. இதை நீங்கள் பண்ணணும், இதை நீங்கள் செய்யணும், இதில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயத்தில் சொல்லி கொடுங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து வர்றது. ரெண்டு விஷயம் சார் யாரும் சொல்லி கொடுக்காமலே கற்றுக்கலாம். ஒன்று பேச கற்றுக்கிறது, இன்னொன்று எப்படி வம்சத்தை விருத்தி பண்ணுறது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும், யாருக்கும் சொல்லி தர வேண்டாம். அவனுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அவனுக்கு வந்துடும். இப்போ இதனால் வந்து பெரிய பிரளயமே வந்துருச்சு பாலிவுட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் ப்ரொடியூசருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம், இதில் இவங்க வேற கொஞ்சம் பத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அவங்களோட கடுப்பு. மற்றபடி படம் ஓடி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு ஏழு எட்டு படம், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 100 நாள், சரி ஒரு 50, டே 25, டே 1 வாரம்டா, 1 வாரம் ஓடி வச்சுருக்கல, கலெக்ஷன் பயங்கரமாக அள்ளிடுச்சு. அப்போ நம்ம சொல்லலாம், அதில் நம்ம பார்த்துருக்கணுமே ஷாருக்கானையும் தீபிகாவையும், அவைய பேசுகிற தவிர சத்யராஜ் சுத்தியில் எடுத்து மண்டையிலே அடிச்சிருப்பாப்புல, நல்லா தான் இருந்திருக்கோம். பட் பாருங்கள் எங்களுக்கும் எல்லா படமும் நல்லா ஹிட் ஆகணும்னு ஆசை. இப்போ கூட இவங்க எடுத்தாங்க தூம் 3 எடுத்தாங்க. அந்த தூம் 3 சத்தியமாக சொல்கிறோம், எவெல்லாம் வந்து ஓடிடியிலே ஓட்டி ஓட்டி பார்த்தீங்க, நியாயமாக இருக்கா இல்லையா? இப்போயும் கூட சில படங்கள் நாங்கள் எங்கள் சைட்லேயும் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அதுக்காக நாங்கள் உட்காந்துட்டு அதை அடுத்தடுத்து வர்றதுக்காக ட்ரை பண்ணணும், மிஸ்டேக்கை திருத்திக்கணும் சார். முடியலை அப்படின்றதுனால முடியலை, உன்னால் முடியலைன்னு ஒருத்தனை பார்த்து சொல்கிறப்ப அவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அப்படி கோபத்தில் பல பேர் பல விஷயங்கள் பேசுவாங்க. நம்ம ஓகே பரவாயில்ல, ஓகே வலிக்குதா, ஓகே பரவாயில்ல, அப்படி வர்றப்ப தடவை கொடுத்து அனுப்பிச்சி விட்றணும். அப்போ தானே அவன் மீண்டு எந்திரிச்சு நம்ம பழைய கேப்டன் படங்களில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி மறுபடியும் வந்து நிற்பார், பன்னீர்செல்வம் அந்த மாதிரி வந்து நிற்பாங்க. நின்னுங்க சார், இப்படிலாம் போட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டோம். ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிக்கிறோம், இந்தியாவுக்கு தேசிய மொழின்னு ஒன்று கிடையாது, அலுவல் மொழி மட்டும்தான் உண்டு. இதை வந்து நீங்கள் அழுதாலும் சரி புரண்டாலும் சரி இதுதான் நெசம், நம்புங்க. நீங்கள் நம்பலைனாலும் நம்பித்தான் ஆகணும், வழி இல்லை. நன்றி.